வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் அதிரடி தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாம்களை அழித்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிப்ரவரி 14 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா பகுதியில் சிஆர்பிஎஃப் துணை இராணுவ படை வீரர்கள் சென்ற வாகனம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 40 மேற்பட்ட வீரர்கள் பலியாயினர். இந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த இந்தியா பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டியது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவுக்கு புல்வாமா தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 12 மீரஜ் 2000 ரக போர் விமானங்களில் அதிகாலை 3:30 மணிக்கு எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கும் தீவிரவாத முகாம்கள் மீது குண்டுமழை பொழிந்தது. இந்த தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக விமானப்படையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிப்பதாக ஏஎன்ஐ ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த பதிலடி தாக்குதலில் சுமார் 1000 குண்டுகள் பல்வேறு தீவிரவாத முகாம்கள் மீது வீசப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய விமானங்கள் எல்லை தாண்டி பறந்ததை பாகிஸ்தானும் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய விமானப்படை எல்லை கட்டுப்பாட்டை மீறியதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் இந்திய பாதுகாப்புத்துறையோ இந்திய விமானப்படையோ இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.